புதுச்சேரி அடுத்த பிள்ளைச்சாவடி பகுதியில் கடல் சீற்றம் மண் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீரில் வீடுகள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, முதலமைச்சருடைய ஆய்வு பணி தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள மாண்டஸ் புயல் காரணமாக புதுச்சேரியில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் காற்றின் வேகம் வந்து அதிக அளவில் இருக்கும் என்றும் வந்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் காரணமாக நேற்று முதல் புதுச்சேரி கடலானது வந்து அதிக அளவில் இந்த சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இரவு முதல் வந்து காற்றின் வேகம் வந்து புதுச்சேரியில் அதிகரித்து வந்த நிலையில் வந்து காலை முதலே வந்து கடலின் சீற்றத்தில் வந்து அதிக அளவில் காணப்பட்டது. 20 அடிக்கு மேலே வந்து கடல் சீற்றமானது அலையில் வந்து எழும்பி வந்த நிலையில் வந்து புதுச்சேரி அடுத்த பிள்ளைச்சாவடி பகுதியில் வந்து 6 வீடுகளுக்கு வந்து இடிந்து விழுந்தது. கடல் சீற்றத்தின் காரணமாக கடல் அலையில் வந்து அந்த மண்ணரிப்பு ஏற்பட்டு வீடுகள் வந்து இடிந்து விழுந்த காட்சி வந்து நம்ம வந்து ஒளிபதிப்பு செய்திருந்தோம். அதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் உடனடியாக அந்த பகுதியில் வந்து ECR சாலையில் வந்து சாலை முறையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த பகுதிக்கு உடனடியாக சென்று ஆய்வு செய்தார். அதன் பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி அந்த பகுதிக்கு வந்து அந்த ஆய்வு செய்தார். அந்த ஆய்வின் போது பாதிக்கப்பட்ட வீடுகளை அவர் வந்து நேரில் பார்த்து எது எவ்வாறு இந்த வந்து பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறித்து அவர் வந்து அதிகாரிகளிடமும் பொதுமக்களிடமும் அவர் வந்து கேட்டிருந்தார். அப்பொழுது வந்து கல்யாண சுந்தரம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த பகுதியில் வந்து மீன் தூண்டில் மின் வளைவு வந்து அமைக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் கடந்த மழையின் மழையில் இது வந்து முடிவெடுக்கப்பட்டு தூண்டில் முள்ளானது கொட்டப்பட்டு வந்த நிலையில் வந்து 300 மீட்டர் அளவுக்கு மட்டுமே இந்த தூண்டில் முள்ளானது கொட்டப்பட்டது. அதன் பிறகு வந்து அது அந்த இடத்தில் வந்து சரியான முறையில் வந்து பாதுகாக்கப்பட்ட நிலையில் வந்து மீதி உள்ள பகுதியில் வந்து கடல் அரிப்பானது ஏற்பட்டு வீடுகள் வந்து இடிந்து வந்த சூழ்நிலை முதலமைச்சரிடம் வந்து அறிவித்திருந்தார். அதன் பிறகு அவர் வந்து செய்தியாளர் சந்தித்த போது அவர் புதுச்சேரியில் அந்த பகுதியில் வீடு இடிந்து விழுந்ததை அடுத்து அந்த பகுதியில் கல்லை கொட்டுவதற்காக 5 கோடி ரூபாய் வந்து திட்டம் ஒதுக்கிடப்பட உள்ளதாகவும் விரைவில் அந்த கல் கொட்டும் பணியானது நடைபெறும் என்றும் ஏற்கனவே வந்து 40 லட்சம் ரூபாய் இந்த கல்லானது கொட்டப்பட்டு உள்ளது என்றும் இது உடனடியாக இதை வந்து கல் கொட்டும் பணியானது நடைபெறும் என அவர் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு உடனடியாக நிவாரண அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல புதுச்சேரி வந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் வந்து பழைய துறைமுக பகுதியில் வந்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். அதே போல வந்து குருசுக்குப்பம் பகுதியிலும் ஆய்வு மேற்கொண்டார். கடற்பகுதியில் ஆய்வு வரும்போது கடல் பகுதியில் உள்ள பொதுமக்களை உடனடியாக அவர் வந்து போலீசாரிடம் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும், அவர் இந்த பகுதியில் வரும் பொதுமக்களை பத்திரமாக அவர் அப்புறப்படுத்துங்கள், இது பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த கடல் பகுதியில் யாரும் வர வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தியிருந்தார். ஷாம், புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.